அதாவது தளபதி விஜயவர்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் தான் சினிமாவுக்கு முழுக்கு போடுவதாகவும் முழு நேர அரசியல்வாதியாக மாறி அரசியல் பணியில் ஈடுபட்டு மக்களுக்கு சேவை செய்வதே நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் நம்முடைய இலக்கு அப்படின்னு ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு இப்போது விஜயோட அரசியலுக்கு அரசியல்வாதிகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பும் விமர்சனமும் செய்ய ரசிகர்களும் ஏன் பொதுமக்கள் கூட பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தர் வரட்டுமே அப்படின்னு அவருக்கு ஆதரவு கரம் நீட்டினாங்க அதே சமயத்தில் திரையிலகத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து போதுமான ஆதரவு கிடைக்கல அப்படிதான் தான் சொல்லும் ஏன்னா நிறைய படங்களின் தயாரிப்பும் விநியோக உரிமையும் உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெய் நிறுவனம் தான் பண்ணுறாங்க ஸோ உதயநிதியை பகச்சிக்க கூடாது விஜய பாராட்டங்கிற பேரில் அப்படின்னு சொல்லி சைலண்டாக இருந்தாங்க ஆனாலும் சமுத்திர கனி மாதிரியான பல இயக்கங்கள் துணிச்சலாக வந்து பேட்டியே கொடுத்தாங்க விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தது ரொம்ப நல்ல விஷயம் அவருடைய அந்த பல கோடி சம்பளத்தை விட்டுட்டு இருந்திருக்காரு அவருடைய சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமாவுக்கு விட்டுட்டு நம்ம அரசியலுக்கு வராரு அப்படின்னா பொதுமக்களுக்கு சேவை செய்யலை ரொம்ப ஆர்வமாக இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இத்தனைக்கும் எந்த ஒரு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து அரசியலுக்கு வரேன் வரேன்னு சொல்லிட்டு வராமல் எஸ்கேப் தான் ஆனாங்க அவங்களோட இலக்கு வியாபாரமாக தான் இருந்துச்சு ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கேரியரோட உச்சத்தில் போதே வரேன் அப்படின்னு சொல்கிறது உண்மையிலேயும் பாராட்டத்தக்க விஷயம் அவருடைய சப்போர்ட்டு வந்து கண்டிப்பாக மக்களுக்கு தேவை ஸோ இதுக்காகவே நாம் விஜய் சப்போர்ட் பண்ணும் என்னையெல்லாம் விஜயர்கள் கூப்பிடவே தேவையில்ல அந்த கட்சிக்காக அவருடைய கட்சிக்காக நான் பிரச்சாரமே பண்ணுவேன்லாம் சமுத்திரணி சொன்னார் இப்போது சமுத்திர கணி சொன்னதையே அதை விட ரொம்ப அதிகமான சில விஷயங்களை சேர்த்து பாராட்டியிருக்காரு இயக்குனர் பார்த்திமர்கள் அவர் என்ன சொல்றாருன்னா விஜயோட அரசியல் முடிவு பெரிய விஷயம் அந்த துணிச்சலுக்கு நம்ம அவரை பாராட்டியே ஆகணும் மார்க்கெட் போயிடுச்சு அதனால தான் அரசியலுக்கு வராருன்னு நிறைய பேர் பழி சொல்கிறதுக்கான வாய்ப்பையே அவர் கொடுக்கல இவ்வளவு பெரிய உச்சத்தில் இருக்கும்போது வராரு இவ்வளவு சந்தோஷத்தையும் அரியணையும் விட்டுட்டு புத்தன் மாதிரி ஒருத்தர் வராருன்னா அவரை கை தூக்கி விடலாம்னு மக்களுக்கே அந்த எண்ணம் வரும் அரசியலையே பணத்துக்காக பயன்படுத்துகிற அரசியல்வாதிகள் மத்தியில் பணத்தை தூக்கி போட்டுட்டு ஒருத்தர் வரார்னா பொதுமக்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம புதுமை பித்தன் இயக்குனரும் நடிகருமான பார்த்திமே விஜயோட அரசியல் வருகையை ரொம்பவே சிலாகிச்சு பாராட்டியிருக்காரு